அதில் ஏதாவது அவருக்கு கன்வின்சிங்காக இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இன்புட்ஸ் கொடுப்பாரு ரெண்டு மூணு அக்காலாம் வந்திருந்தாங்க ஸோ அந்த டிப்பிக்கலாக அந்த சைடில் எப்படி இருப்பாங்களோ அவங்க வந்து இப்படி தான் உட்காரணும் புடவை இப்படி தான் வந்து கட்டணும் ஸோ நீ ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக அப்படியே புடவை வந்து மடிப்பு கலையக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ரெண்டு மூணு இன்புட்ஸ் கொடுத்துருந்தான் இங்கே பொட்டு வைக்கிறது இருக்குல்ல ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு ரொம்ப கியூரியஸாக இருந்தது நான் போய் கேட்டேன் அவர் வந்து இல்லை நம்ம வந்து பொட்டே வைக் லைக் இந்த இடத்துல பொட்டு வைக்க மாட்டோம் அது வந்து வேற ஒரு கல்ச்சர்ல இருந்து வந்தது அது ஸோ எனக்கு அந்த இன்ஃபர்மேஷனே ரொம்ப புதுசாக இருந்தது தனுஷ் சார் இருக்காரு சந்தோஷ் நாராயண் சார் மியூசிக் கார்த்திக் சுப்ராஜ் சாரோட ஃபைனலாக வந்து ஓகே சம்திங் ஐ ஒன்ட் ஒர்க் ஆன் பியூர்லி ஃபார் மை ஓன் பிளஷர் எனக்கு வேணும் எனக்கு இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ண விஷயம் அவ்வளோதான் அதுலேருந்து எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எதுவும் செய்யலை சினிமா விடன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம் குட்டி ஸ்டோரி வித் கிருஷ்ணால இப்ப நம்ம கூட சஞ்சனா நடராஜன் இருக்காங்க வணக்கம் லக்ஷ்மி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்க சோ எப்படி வந்துட்டு அந்த ரிசெப்ஷன் சார்பட்டா பரம்பரை ரொம்ப நல்லா இருக்கு நான் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைச்சேன் நான் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய பேருக்கு தெரியாது நினைச்சாங்களா உங்களை ஜெகமே தந்தத்துல எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லை அதில் கூட ஆக்சுவலாக மேபி ஜகமே தந்திரமில் கொஞ்சம் கொஞ்சம் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கிறதுனால அதை வச்சு இதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டும் தனித்தனியாக இல்லாட்டி வந்திருந்ததுன்னா கொஞ்சம் ஜெகமே தந்திரம்லேயும் ஃபஸ்ட்டு தெரியல இது நான் தானா அப்படிங்கிற மாதிரினா நிறைய பேர் நீங்கள் தானா நீங்கள் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க இல்லாட்டி சும்மா வந்து கேட்கணும்னு கேட்டாங்களா என்னன்னு தெரியல பட் சூப்பராக இருக்குது ரிசெப்ஷன் சார்பட்டாக்கு சூப்பருங்க ஸோ சார்பட்டா அதுக்குள்ளே எப்படி போனீங்க அந்த உலகத்துக்குள்ளே அந்த உலகத்துக்குள்ளே வந்து ஸோ எனக்கு பாறைஞ்ச சார முன்னாடியே தெரியும் மீட் பண்ணியிருக்கேன் பட் எங்களுக்கு ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே இல்லை ஸோ திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி வந்து ஒரு படம் ஒன்று நான் பண்ணுறேன் அதில் ஒரு கேரக்டர் இருக்குது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வாங்க நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு கதை என்ன ஸ்டோரி ஐ மீன் ஸ்டோரியில் கேரக்டர் என்ன அப்படின்னு நான் போய் மீட் பண்ணேன் அப்புறம் பார்த்தாரு கேட்டார் நீங்கள் வந்து நீங்கள் எப்படிப்பட்ட ரோல்ஸ்லாம் வந்து இப்போ எடுத்து பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேட்டார் எல்லாம் அப்புறமா வந்து சொன்னார் இந்த மாதிரி இது ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது அப்படின்னு எனக்கு ரொம்ப வந்து நான் இது வரைக்கும் பண்ணதில் ரொம்ப வித்தியாசமான கேரக்டர் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சார் கூப்பிட்டோனே நான் வந்து சரி ஓகே அது எந்த கேரக்டராக இருந்தாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் போனேன் அப்புறம் எனக்கு இது கேட்டோன்னே இன்னுமே வந்து சரி ஓகே கண்டிப்பாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்புறம் ஒரு லுக் டெஸ்ட் பண்ணோம் லுக் டெஸ்ட்டில் வந்து ஒரு சின்ன சீன் ஒன்று பண்ண சொன்னார் அந்த சண்டை போடுற சீன் பசுபத்தி சார் இருக்கு அந்த சீன் பண்ண சொன்னார் அதை பண்ணோம் சார் ஒஸ் கன்வின்ஸ்ட் அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு டூ டேஸ் ஒர்க் ஷாப் இருந்தது ஒர்க் ஷாப்பில் எல்லோரையும் மீட் பண்ணது அப்படியே ஷூட் ஆரம்பிச்சாச்சு ஓகே ஸோ இந்த லக்ஷ்மி கேரக்டருக்காக அவங்ககிட்ட என்ன இன்புட்ஸ்லாம் கொடுத்தார் இதெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கோங்க அவர் வந்து பெருசாக வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த இப்படி தான் இப்படி தான் அந்த கேரக்டர் இருக்கணும் அப்படி தான் அந்த கேரக்டர் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லலை ஸோ ஒரு ப்ரீஃப் ஒன்று கொடுத்தாரு இந்த கேரக்டர் வந்து கல்லரசனோட ஒய்ஃப் கதையில் இந்த மாதிரி இருக்கும் அந்த கேரக்டராக வந்து அந்த கேரக்டர் இதெல்லாம் செய்யும் இப்படிலாம் செய்யுங்கிறத அவர் சொல்லலை இந்த கேரக்டர் எப்படின்னா தன்னோட புருஷனுக்காக வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் லைக் அந்த புருஷன் தப்பே பண்ணாலும் அந்த புருஷனை விட்டு கொடுக்காமல் பேசுகிற ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது தான் ஸோ சார்கிட்ட ஒரு குவாலிட்டி என்ன இருக்குன்னா ஒரு சீனாக இருந்தாலும் சரி அந்த கேரக்டராக இருந்தாலும் சரி அவர் அந்த சீனை ப்ரீஃப் பண்ணிவிட்டு ஹீ வில் கிவ் யூ த ஸ்பேஸ் ஃபார் யூ டு ஆக்ட் நீங்கள் அதை எப்படி பண்ணுறீங்க நீங்கள் அந்த கேரக்டர் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு இருந்தால் ஃபஸ்ட்டு பார்த்துப்பார் அதில் ஏதாவது அவருக்கு கன்வின்சிங்காக இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இன்புட்ஸ் கொடுப்பாரு ஸோ நாங்கள் ஒர்க் ஷாப்லேயே வந்து இதெல்லாம் பண்ணதுனால எங்களுக்கு ஷூட் பண்ணும்போது பெருசாக வந்து ஒரு கஷ்டமாக இல்லை நாங்கள் ஃபஸ்ட்டே அந்த கேரக்டர் எப்படி இருக்கும் அங்கே ஒரு ரெண்டு மூணு அக்காலாம் வந்திருந்தாங்க ஸோ இந்த டிப்பிக்கலாக அந்த சைடில் எப்படி இருப்பாங்களோ அவங்க வந்து இப்படி தான் உட்காரணும் புடவை இப்படி தான் வந்து கட்டினோம் ஸோ நீ ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக அப்படியே புடவை வந்து மடிப்பு கலையக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ரெண்டு மூணு இன்புட்ஸ் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் மைண்டில் வச்சு நமக்கு பர்சனலாக தோணும்ல இப்படி தான் இந்த கேரக்டர் இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி பண்ணதில் அவர் கன்வின்சிங்காக இருந்தது அவர் பெருசாக பெரிய சேஞ்சஸுன்னு எதுவும் சொல்லலை கலையரசன் கூட பேர் அப்படின்னு சொல்லும்போது இப்படி இருந்துச்சு கலை சூப்பராக நடிப்பாரு ரொம்ப நல்லா நடிப்பாரு ஸோ எக்ஸைட்டிங்கா இருந்தது எனக்கு பெருசா பேர் அப்படின்னு இது வரைக்கும் நான் நடிச்சதில்லை ஸோ கலை தான் வந்து டெக்னிக்கலி என்னோட ஆசம் சஃபரிங் ஃப்ரம் கதுக்கப்புறம் இதில் தான் எனக்கு ஒரு பேர் இருந்தது அதான் கலை ஸோ கலை இஸ் ஆல்சோ வெரி லைக் ஹீ இஸ் சூப்பர் ஈஸி டு ஒர்க் வித் சூப்பர் ஈஸி சூப்பர் சில் ரொம்ப வந்து இவர் எப்படி நடிப்பாரு நமக்கு வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அப்படி இப்படின்லாம் கிடையாது நீங்க நீங்க எப்படி நடிக்கிறீங்களோ அதுக்கு மாதிரி அவரும் நடிப்பார் ஸோ ரஞ்சித் அவர்களுடைய படம் அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த ஒரு பயம் இல்லைனா இந்த படம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு பீரியாடிக் சம்மந்தமான ஒரு படம் அப்படின்றப்போ நம்ம அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும் ஜாலியாக செட்டில் இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் தாட்டோட போனீங்களா இல்லை அங்கே நடந்தது என்ன நடந்தது அப்படிலாம் கிடையவே கிடையாது நான் ஃபஸ்ட்டு டைம் அவரை மீட் பண்ணதுலேருந்தே சாரே வந்து ஜாலியாக தான் இருப்பார் சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படியே வந்து அப்படிலாம் கிடையாது சாரே ரொம்ப ஜாலியாக தான் இருப்பார் இன்னொன்று நீங்கள் பீரியாடிக் ஃபிலிங் போது நீங்கள் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து அதெல்லாம் புதுசாக தெரியும் நீங்கள் அந்த கேரக்டராக செட்டில் இருக்கும்போது உங்களுக்கு அது தட் இஸ் யோர் டே டு டே லைஃப் மாதிரி தான் இருக்கும் ஸோ ப்ளஸ் இன்னொன்று வந்து அங்கே டீமே வந்து எல்லாம் கலை இருப்பாங்க ஜான் விஜய் சார் எல்லோரும் இருப்பாங்க ஸோ ஃபன்னாக தான் இருக்கும் யாரும் சீரியஸாக இருக்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு எல்லாரையும் இருப்பாங்க எங்கேயும் எங்கேயும் ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருப்பாங்க ஃபன்னாக தான் இருந்திருக்கு ஃபுல்லாகவே ஓகே அந்த உலகம் அந்த ஃபஸ்ட்டு ஷாட் போகும்போது எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஷாட் போகும்போது நல்லா ஃபஸ்ட்டு ஷாட் நாங்கள் ஷூட் பண்ணது ஆக்சுவலாக படத்தில் இல்லவே இல்லை தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஷாட் அது படத்துலேயே இல்லை அப்போவே வந்து பசுபதி சார்லாம் இருந்தார் ஸோ பசுபதி சாரையும் நாங்கள் ஒர்க் ஷாப்லேயே மீட் பண்ணிட்டோம் ஸோ சார் கூடயுமே சாருமே ரொம்ப ஜாலியாக இருப்பார் பசுபதி சார் ரொம்ப நல்லா பேசுவார் உட்காந்து பேசினா கான்வர்சேஷன்லாம் வச்சுட்டா அவர்கிட்ட நிறையா கற்றுக்கலாம் நிறையா வந்து அப்போல்லாம் நடந்த கதையெல்லாம் வந்து நிறையா சொல்லுவார் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேமராவில் வந்து லக்ஷ்மி அப்படிங்கிற மாதிரி ஒரு லைக் இன் அப்போ வந்து கலை கூப்பிடுவார் என்னை பேர் சொல்லி கூப்பிடுவார் நான் வரணும் அந்த மாதிரி ஒரு சீனாக இருந்தது ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அதை பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்தது பரவாயில்ல இப்படி தான் இருக்க போது போல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறத்துலேருந்தே சரி ஓகே இந்த கேரக்டர் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி அதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது ஓகே அந்த அப்பியரன்ஸ் எடுத்துக்கிட்டா எங்களுக்கு நிறைய விஷயங்கள் புதுசாக இருந்துச்சு ரெண்டு சைடில் அந்த முக்குத்தி போடுறதுலேருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லுங்கள் மைன்யூட்டாக இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனால் அதுக்காக தனியாக ஒர்க் அந்த ப்ராசஸ்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி என்னென்ன விஷயங்கள் அதுதான் நான் சொல்றேன் எனக்கு வந்து இந்த இங்கே பொட்டு வைக்கிறது இருக்குல்ல நெத்தில இங்கே அது ஏதோ ஒரு சொல் ஆஹ் அது ஓகே அதான் அங்கே பொட்டு வைக்கிறது வந்து கல்யாணம் ஆனாலே வைப்பாங்க அப்படின்னு தான் நான் இத்தனை நாளாக நினைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து வீட்டில் அம்மா வைப்பாங்க சொந்தக்காரங்க எல்லாரும் தான் பார்த்துருக்கேன் அண்ட் நான் வந்து லுக் அப்போ வந்து கேட்டிருந்தேன் சார் கிட்ட எல்லாம் வந்து மூக்குத்தி எல்லாமே வச்சு முடிச்சாச்சு இது மட்டும் என்ன இது வைக்காம இருக்கும் ஏன் இது ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருந்தது நான் போய் கேட்டேன் சார் இந்த மாதிரி எதுக்கு இடத்துல மட்டும் பொட்டு வைக்கல அப்படின்னு அவர் வந்து இல்லை நம்ம வந்து பொட்டே வைக் இந்த இடத்துல பொட்டு வைக்க மாட்டோம் அது வந்து வேற ஒரு கல்ச்சர்ல இருந்து வந்தது அது ஸோ எனக்கு அந்த இன்ஃபர்மேஷனே ரொம்ப புதுசாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து நான் வீட்டுக்குலாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் எதுக்கு இந்த போட்டு வச்சிருக்கீங்க நீங்கள் வைக்கவே கூடாது நம்ம வைக்கவே மாட்டோமா அப்படி இல்லை இல்லை தான் அதெல்லாம் ஜாலியாக எடுத்துக்கிட்டாங்க பட் அந்த மாதிரி வந்து ஸோ லுக் வைஸ் அப்பியரன்ஸ் வைஸ் எனக்கு அந்த ஒரு விஷயம் தான் இன்னும் கூட என்னோடய மைண்டில் அப்படியே வந்து ஸ்டக் ஆயிருக்கு ஸோ பிகாஸ் எனக்கு அது தெரியாத ஒரு ஒரு விஷயம் யாருமே இது வரைக்கும் வந்து சொன்னது கூட இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயத்த பற்றி ஸோ அது அப்புறம் ஆமாம் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் அவங்க போடுற பிளவுஸாக இருக்கட்டும் அந்த பிளவுஸோட கட்டாக இருக்கட்டும் நெக்கு வந்து மேலே வரைக்கும் வரும் அந்த மாதிரி கிடையாது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து வித்தியாசமாக இருந்தது ஓகே அந்த சேலஞ்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சார்பட்டால உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சேலஞ்சஸ் ஆரம்பிச்சு எனக்கு வந்து சேலஞ்சாக இல்லை பட் எனக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் தோணிகிட்டே இருக்கும் லைக் இப்போ பசுபதி சார் இருக்கும்போது மற்றவங்கலாம் இருக்கும்போது நம்ம வந்து நம்மளால் எவ்வளோ அங்கே பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ நம்ம அந்த பெஸ்ட்டை கொடுத்துடணும் லைக் எனக்கு எப்போதும் லைக் ஜென்ரலாக கேமரா முன்னாடி இருக்கும்போது அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லைனா அவங்களால வந்து அந்த கேரக்டரை வந்து ஃபுல்ஃபில்லிங்காக வந்து பண்ண முடியாது ஸோ அந்த கான்ஃபிடன்ஸுங்கிற லெவல் பற்றி நான் பேசல பட் மற்றவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நம்மளும் அந்த ஸ்க்ரீனில் இருக்கும் போது இட் ஷுட் மேட்ச் அப்படிங்க இல்லாட்டி இட் சுட் ஸ்டாண்ட் அவுட் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க லக்ஷ்மி அப்படின் வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அண்ட் இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயுமே எல்லாம் குட் ரிவ்யூஸ் தான் நல்ல ரிவ்யூஸ் தான் வருது ஸோ மிகப்பெரிய ஒரு பாராட்டுனா மிகப்பெரிய ஒரு பாராட்டுனா வந்து ஸோ ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் பாரஞ்சித் சார் எனக்கு வந்து கால் பண்ணார் நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து அன்னைக்கு என்னோடய லாஸ்ட் டே ஷூட் வந்து ராத்திரி ஃபுல்லாக போச்சு ஷூட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே காலையில் அவங்க அப் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட் கிளம்பிட்டேன் செட்டில் கிளம்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் சார் எனக்கு கால் பண்ணியிருந்தார் கால் பண்ணி வந்து அவர் ரொம்ப சந்தோஷமாக வந்து சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி நான் நான் வந்து நீ ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஸோ நீ இதுக்கப்புறம் எடுக்கிற கேரக்டர்ஸ் கூட வந்து நல்லா சூஸ் பண்ணி பண்ணு அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சில விஷயம் சொன்னார் விச் வாஸ் வெரி டச்சிங் ஃபார் மீ நான் அவர்கிட்ட நான் ஒரு பர்சனலாக எனக்கு கால் பண்ணி பிகாஸ் அவர் செட்டிலே சொன்னார் நான் ரொம்ப கன்வின்ஸ்டாக இருக்கேன் நீங்கள் பண்ண விஷயம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவர் செட்டிலே சொன்னார் லைக் அந்த கேரக்டர் வந்து நான் எப்படி பார்த்தேனோ அதையும் தாண்டி நீங்கள் வந்து ஒன்று கொடுத்துருக்கீங்க அங்கே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் பர்சனலாக கால் பண்ணி விஷ் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப லைக் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரி ஓகே அப் டன் மை ஜாப் வெல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த லக்ஷ்மின்ற கேரக்டர் நீங்கள் சொன்னீங்க ஒரு போல்டாக நிற்கிற ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் என்ன தப்பு பண்ணாலுமே அவனை தாங்கி பிடிக்கிற ஒரு ஒய்ஃப் அப்படின்றப்போ ரஞ்சித் அழுத்தமாக சில விஷயங்கள் சொல்லியிருப்பார்ல லக்ஷ்மினா இப்படி தான் எப்படி அதை சொன்னார் உங்கள்கிட்ட இல்லை அதுதான் சிம்பிள் வேர்ட்ஸ் தான் இந்த மாதிரி இந்த கேரக்டர் வந்து அந்த இந்த கேரக்டரோட புருஷன்கிட்ட இந்த புருஷனுக்காக இதுதான் பண்ணும் கதையில் அது இது தான் செய்யணும் அதை வந்து நீ எப்படி டெலிவர் பண்ணுறியோ அதை நீ டெலிவர் பண்ணு அவ்வளோதான் அதுக்கு மேலே இதில் வந்து அந்த கேரக்டருக்கு வந்து நிறையா ஷேட்ஸ் எல்லாம் கிடையாது ஒரே ஒரு ஷேட் தான் அது வந்து தப்போ கரெக்டோ தன்னோட புருஷனை வந்து யாராவது தப்பாக பேசினாலோ அது வந்து அந்த புருஷனோட அப்பாவாகவே இருந்தாலும் சரி அந்த பொண்ணு அங்கே நின்று பேசும் அவ்வளோதான் அதுதான் அந்த கதை ஸோ நீ வந்து உன் புருஷனை நீ தனியாக திட்டு என்ன வேணால் நீ பண்ணு பட் வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி நீ விட்டு கொடுக்கக்கூடாது தான் அதுதான் வந்து வாஸ் தி ஒன்லி பிரீஃப் ஆக்சுவலாக கலை படத்தில் இருக்காரு அப்படின்னு நான் சொன்னோன்னே சரி ஏதோ ஒரு இடத்துல கலையை வந்துட்டு கொண்டு அப்படிதான் நான் நினச்சி கடைசி வரைக்குமே பார்த்துருந்தோம் கிளைமேக்ஸ் வரைக்குமே சரி அங்கே கடைசியாக அந்த பாக்ஸிங்க்கு வர மாட்டார் தலைவனை கொண்டு போவாங்க அப்படின்னு உங்களுக்கு அந்த தாட்லாம் போயிட்டே இருந்துச்சா இல்லை இந்த விஷயத்தை அவர் எப்படி எடுத்துக்கிறாரு இல்லை அது வந்து ஆக்சுவலாக கலை கிட்டே தான் கேட்கணும் அவர் எப்படி எடுத்துக்கிறாருன்னு பட் அவர் ஹாப்பியாக தான் இருப்பார்னு நினைக்கிறேன் கொலை பண்ணல உயிரோடு தான் இருக்கார் கடைசி வரைக்கும்

கற்றுட்டு ஒரு விஷயம் என்னன்னா வந்து அவர் வந்து ரொம்ப சாதாரண ஒரு மனுஷன் இருப்பார் செட்டில் அவர் வந்து அவர் அவ்வளோ பெரிய ஆக்டர் எனக்கு பசுபதி சார் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அவரோட ஒர்க் வந்து அவ்வளோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும் அவரோட ஃபில்மோகிராஃபி எடுத்து பார்த்தாலே அவ்வளோ நல்லா இருக்கும் ஸோ எனக்கு அவர்கிட்ட வந்து நான் பார்த்து ரொம்ப வியந்த ஒரு விஷயம் என்னன்னா பசுபதி சார் கூட வந்து அந்த ஒரு சண்டை போடுற சீன் ஒன்று இருக்கும் கலைக்காக அந்த சீன் வந்து நாங்கள் ஷார்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஃபஸ்ட் ஷார்ட்டே ஸோ வி திங்கிங் கண்டினியூஸாக எவ்வளோ தூரம் நம்மளால பேச முடியுதோ அவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு டேக்லேயே வந்து ஒரு மாதிரி எல்லோரும் அந்த இதில் வந்து செட் ஆகிட்டோம் வைபில் இதுதான் அப்படின்னு ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட்லலாம் வந்து நான் சண்டை போட்டுட்டுருக்கும் இருக்கும்போது ஒரு கண்ணாடி வலையல்லாம் பண்ண அந்த வலையல்லாம் பறந்துலாம் போச்சு ஸோ அந்த ஷார்ட்டுக்கு நடுவில் பறந்து நடுவில் விழுது வளையல் அப்படிலாம் இருந்தது நாங்கள் டேக்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சார் வந்து சாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ ஒரு பர்ஸ்னலாக வந்து இந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க சூப்பராக இருந்தது பயங்கரமாக இருந்தது அப்படின்லாம் சொல்லி ரொம்ப பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணது அதுக்கப்புறம் கூட செட்டில் வந்து எப்போ நான் பேசினாலும் இல்லாட்டி பக்கத்தில் யாராக இருந்தால் கூட நேற்று இந்த பொண்ணு ஒரு சீன் ஒன்று நடிச்சாங்க சூப்பராக நடிச்சிருந்தாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லுவார் ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து லைக் கான்ஸ்டண்ட்டாக அந்த அப்ரிசியேஷன் கொடுத்துட்டே இருந்தது வந்து ப்ளஸ் இன்னொன்று எப்போ பார்த்தாலும் வந்து லைக் நம்ம சாதாரணமாக பேசலாம் அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி உட்கார்ந்து நமக்கு ஏதாவது வந்து தெரியல அப்படின்னா வந்து கேட்கலாம் அவர்கிட்ட டவுட்ஸ் கேட்கலாம் சொல்லுவார் கிளியர் பண்ணுவார் ரொம்ப சாதாரணமாக இருப்பார் அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சூப்பர் ஆர்யா என்ன சொன்னார் ஆர்யா எப்படி இருப்பார் செட்டில் ஆர்யா வந்து ஜாலியாக இருப்பார் ஜாலியாக இருப்பார் எனக்கு ஆர்யா கூட நிறைய காம்பினேஷன் இல்லை பட் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஜாலியாக தான் இருப்பார் அவர் வந்து ரொம்ப டென்ஷன்லாம் ஆக மாட்டார் சில்லாக இருப்பார் ஸோ அவருமே மொத்த டீமுமே ஆக்சுவலாக ரொம்ப ஃபன் டு ஒர்க் வித் அதான் நான் சொன்னேன்னே ப்ரெஷர் எங்கேயுமே கிடையாது அது ஒரு பீரியட் ஃபில்ம் தான் வந்து நிறையா விஷயம் புதுசாக இருந்தது எல்லாம் பட் புதுசாக இருக்கிற இடத்துல அந்த கம்ஃபர்ட் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு மொத்த காஸ்டாலையும் இப்படி ஒரு இதை வந்து கொடுத்துருக்கவே முடியாது செட் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால தான் எல்லாருமே வந்து அவங்க என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் மூணு பேரோட அன்னோன் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு வேம்புலி ஆக்சுவலாக பார்த்தோம்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேசுகிறாள் அப்படிலாம் கிடையாது அவர் வந்து கொஞ்சம் ஷையாக தான் இருப்பார் அதை தான் நான் சொல்லி அவரோட நிறைய பேர் கூட சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவர் பார்க்க வந்து பெருசாக இருப்பார் ஆனால் ரொம்ப ஷையான பர்சன் அவர் ஆமாம் அவரோட ஃபிசிக்கல் அப்பியன்ஸுக்கும் அவரோட கேரக்டருக்கும் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக வித்தியாசமாக அவர் பேசும்போது ரொம்ப சாஃப்டாக பேசுவார் அந்த மாதிரி ட்ரெண்டிங் ஸ்டார் டான்சிங் ரோஸ் ஷபீர் வந்து எனக்கு ஷபீர் எனக்கு ரொம்ப வருஷமாகவே தெரியும் ஷபீர் இஸ் எ வெரி குட் ஃப்ரெண்ட் ஸோ ஒன் திங் இஸ் வி ஆர் ஆல் வெரி வெரி ஹாப்பி டு சி ஷபீர் ஹியர் பிகாஸ் அவர் அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு அவருக்கு இந்த இது கிடச்சிருக்கு ஆமாம் ஆமாம் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவரை பார்க்குறதுக்கு அவர் வந்து லைக் அந்த சந்தோஷத்தில் அவர் வந்து நான் ஸோ நான் இப்போ பார்த்து ஒரு டூ டூ த்ரீ டூ த்ரீ டேஸ் பேக் மீட் பண்ணேன் அவர் அவ்வளோ சந்தோஷமா இருக்காருங்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நமக்கு அண்ட் த கைண்ட் ஆஃப் எஃபர்ட் தட் ஹீஸ் புட்இன் டு த ஃபில் இஸ் ஃபின்னாமினல் நான் வந்து அந்த ஃபைட்ஸ் எதுவுமே நான் பார்க்கல பிகாஸ் நான் அதில் பாட்டாக இல்லை ஸோ எனக்கு வந்து அப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும் போது எனக்கு என்ன பண்றது தெரியல எனக்கு வந்து கூஸ் பம்ஸ்லாம் வந்து அவரை பார்க்கும் போது ஸோ அவ்வளோ லைக் என்ன சொல்ற ஒரு தண்ணி மாதிரி இருந்தார் அப்படியே ஃப்ளூவிட் மாதிரி மூவ் ஆகிட்டு இருந்தாரு ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் டு சி ஷபீர் கோ ஓகே டேடியும் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் ஸோ டேடி டேடி அண்ட் ஐ ஹவ் நோன் ஈச் அதர் சின்ஸ் ஐ ஸ்டார்ட் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நான் வந்து சினிமாக்குள்ளே வர்றதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இஸ் ஆல்சோ ஜான் விஜய் சார் எந்த விதத்தில் நான் தமிழ் பேசும் நான் இங்கே சொல்லி ஒரு ஒரு காம்படிஷன் ஒன்று பண்ணியிருந்தேன் தட் வாஸ் டன் பை ஜான் விஜய் சார் ஸோ அப்போத்துலேருந்தே எனக்கு அவரை தெரியும் ஸோ அண்ட் ஹீ இஸ் வெரி வெரி ஸ்வீட் அவர் எவ்வளோ எவ்வளோ ஜாலியாக இருக்கோ ஜாலியாக இருக்காரோ அவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஸ்வீட்டான பர்சன் அவர் இருக்கும்போது வந்து டல்லாகவே இருக்காது ஏதாவது ஒன்று கலக்கலாம் யாரையாவது ஒன்று ஏதாவது பேசிகிட்டே இருப்பார் ப்ளஸ் செட்டில் இருக்கும்போது ஃபுல்லாக டேடியாக தான் இருப்பார் அவர் பேசுகிறதே அந்த கேரக்டர் மாதிரி தான் பேசுவார் ஜென்ரலாகவே வந்து நீங்கள் அவர் பேசுறது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து ஃபன்னாக தான் இருக்கும் கேட்குறதுக்கு இன்னும் அந்த கேரக்டர்லேயே இருக்கும்போது இன்னும் ஜாலியாக இருக்கும் ஸோ அதுக்காக எங்கே சார் இருக்காரோ சார் பக்கத்துலேயே இருந்தாலே வந்து நம்ம சரி ஓகே சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் இல்லை எப்போதும் அந்த மாதிரி இருக்கும் சூப்பர் ஸோ அப்படியே லக்ஷ்மியிலருந்து கொஞ்சம் அப்படியே ட்ராவல் பண்ணி பேக் போகலாம் ஸோ ஜெகமே தந்திரம் ஸோ அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எங்கள் எல்லாத்துக்குமே ஸோ இன்ஸ்டாவில் ஸ்க்ரோல் பண்ணாலே நீங்கள் தாங்க வரீங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களோட பண்ணதுக்கு ரீல்ஸ் நிறைய பேர் பண்ணிருக்காங்க அதே மாதிரி ஸ்டெப்பை எப்படியா நம்ம கேப்சர் பண்ணி பண்ணணும் அப்படின்றது ஸோ அந்த ரோல் பற்றி சொல்லுங்க அந்த அப்ரிசியேஷன் அதை பற்றி சொல்லுங்க ஜகமே தந்திரம் வந்து ரொம்ப இந்த மாதிரிலாம் வந்து ஆடிஷன் போய் அப்படி இப்படின்லாம் நடந்த ஒரு விஷயம் இல்லை ஸோ நான் வந்து ஒரு வெப்சீரீஸ் ஒன்று பண்ணியிருக்கேன் ஸோ தட் தட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை ஸ்டோன் பெஞ்ச் ஸோ அதுக்கு முன்னாடியே நான் வந்து கார்த்திக் சரோட நிறையா படத்துக்கு வந்து ஐ வாஸ் சப்போஸ் டு ஒர்க் ஆனால் அது வந்து இட் இஸ் நெவர் ஹாப்பன்ட்டு நடந்ததே இல்லை ஸோ நான் இது பண்ணிகிட்டு இருக்கும் போது எனக்கு கால் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு டூ டேஸ் ஷூட் இருக்குது இந்த மாதிரி ஒரு இதுன்னு அண்ட் நோ ஐ டான்ஸ் லைக் எனக்கு டான்ஸ் ஆட வரும்னு தெரியும் ஸோ அதனால் கேட்டிருந்தாங்க நான் வந்து பெருசெல்லாம் யோசிக்கல தனுஷ் சார் இருக்கார் சந்தோஷ் நாராயணன் சார் மியூசிக் கார்த்திக் சுப்ராஜ் சாரோட ஃபைனலாக வந்து ஓகே சம்திங் ஐ ஒன்ட்டு ஒர்க் ஆன் அப்படிங்கிற மாதிரி ஐ வாஸ் சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஒரு விஷயம் தான் அதுலேருந்து வந்து லைக் என்ன சொல்கிறது இட் வாஸ் பியோர்லி ஃபார் மை ஓன் பிளெஷர் எனக்கு வேணும் எனக்கு இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ண விஷயம் அவ்வளோதான் அதுலேருந்து எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எதுவும் செய்யலை பட் வந் பாட்டு வந்தப்போவே வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் அண்ட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் டு சீ மை டான்ஸ் இன் தியேட்டர் அதுதான் என்னோட ஒரு பிக்கெஸ்ட் ஒரு இதுவாக இருந்தது டேக் பேக் ஃப்ரம் தேட் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் படம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல ஒரு ஒன் டே கழிச்சு தான் நினைக்கிறேன் ஒரு ஃபர்ஸ்டு டே பெருசாக அவ் அந்தளவுக்கு எனக்கு ரீச் ஆன மாதிரி எனக்கு தெரியல செகண்ட் டேலேருந்து எனக்கு ஒரே மெசேஜில் தான் வந்துட்டு இருந்தது ஒரே கால் பண்ணி எல்லாரும் எனக்கு புரியவே இல்லை என்ன இது இது எனக்கு வந்து இதை வந்து எப்படி எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் கூட எனக்கு வந்து இன்னும் ப்ராசஸ் ஆகல எனக்கு வந்து சரி ஓகே அப்படியே அதை ஃப்ரீயாக விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஒரு ஒரு ஃப்யூ மினிட்ஸ் வந்திருந்தாலும் பீப்புள் ஆர் நோட்டீஸிங் இட் அண்ட் அப்ரிஷியேட்டிங் இட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து வாஸ் வெரி நைஸ் ஸோ பாபா பாஸ்கர் மாஸ்டரும் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக நல்லாயிருக்கு அப்படியே பண்ணிவிடுங்க அப்படின்ட்டாரு ஸோ நான் என்ன பண்ணேன் ஏதுன்னு கூட எனக்கு தெரியாது இப்போ வரைக்கும் ஐ மீன் படம் பார்க்குற வரைக்கும் அண்ட் வந்ததுக்கப்புறம் ஐ வாஸ் ஆல்சோ ஹாப்பி ஐ வாஸ் ஆல்சோ லைக் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு

பட் அந்த பாட்டோட கதை எனக்கு தெரியும் முன்னாடி இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும் ஸோ ஐ ஹேட் அ கெஸ் வராது படத்தில் தான் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்டோரியாக போகிற அந்த ஸ்பேஸ் சரி ஓகே வெயிட் பண்ணியே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் டு வாட்ச் இட் இந்த தியேட்டர் பட்